إنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين أفبهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لسانه يفقهوا قولي ربي زدني علما இந்நிகழ்வு மேல் மாகாணம் கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல்ல தேர்தல் தொகுதியில் திஹாரிய பண்டார்நாயக்க பிரதேசத்தில் அமைந்துள்ள ஃபதா ஜும்மா மஸ்ஜிதின் ஃபதஹ ஜனாசா நலன்புர் சங்கத்தின் 7 ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஜனாசா வாகன அறிமுக நிகழ்வும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லா. இந்நிகழ்வு இன்று 23/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:15 ஃபதா ஜும்மா பள்ளியின் முன்முற்றத்தில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வின் முதல் அம்சமாக கிராத் ஓதுதல். கிராத் ஓதுவதற்காக அல் ஹாஃபில் மௌலவி எம்எஸ்எம் அர்கம் நூரி அவர்களை அழைக்கின்றோம். عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. صدق الله. الله مولوي الحافل أركم نوري ورالك نهل من أدت نهل وها ورويت بوري ورويت بوري نهل تودكها مسجد الفتح جمعة پلهن نروا تليور الحاج MTM ياسين أرغلي أركندر. எமது மஸ்ஜித் அல் ஃபதாஹுடைய பேசியமாக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் அல் ஹாஃபில் இஜ்லால் நூரி ஹஸ்ரத் அவர்களே மற்றும் எமது ஜனாசா நலன்புர் சங்கத் தலைவர் ஃபெரோசான் மௌலவி அவர்களே மற்றும் ஜனாசா நலன்புரி சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே,
இன்னும் எமது மஸ்ஜிதில் ஃபதஹ் நிர்வாக சபையின் உறுப்பினர்களே மற்றும் மூத்த உலமாக்கள், எமது மஹல்லாவாசிகள், எங்கள் சமூகம் தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய இதயம் கழிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். இன்றைய தினம் எமது ஜனாசா நலன்புரி சங்கத்தின் 7வது வருட பூர்த்தி விழா மற்றும் ஜனாசா வாகனத்தின் அறிமுகம், சேவைக்காக ஈடுபடுத்தல் என்ற இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வேண்டி வரவேற்புரைக்க உரையை தந்தளித்ததற்கு முதலில் எல்லாருக்கும் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உண்மையிலே எமது கிராமத்தை பொறுத்தவரையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தினம், ஒரு சந்தோஷமான குதூகலமான தினம். இந்த தினத்தை நாம் ஊர் மஹல்லா வாசிகள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக, ஒரு குதூகலமான நிகழ்வாக, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு விசேஷ தினமாக இதனை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் பிரகடனப்படுத்துகின்றோம். இதனை நினைத்து அல்லாஹுக்கு நன்றிகளை சில தெரிவித்துக் கொள்வதோடு பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஜனாசா வாகனத்தை பொறுத்த மட்டில் 100 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை எமது மஹல்லா, எமது கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு, அவர்களுடைய தாக்கத்துக்கு எந்த அளவு இடம் கொடுக்குமோ அந்த அளவு விரிவான உள்ளங்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இன்று எமக்கு முன்னால் ஒரு சேவைக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பூரண வாகனமாக எமது காட்சியளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்கு முதலில் நன்றி செலுத்துவதற்கு, இதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா காலங்களிலும் ஒரு நேர்த்தியான, ஒரு நேர்மையான, ஒரு இஹ்லாசான ஒரு போக்கில் எமது ஜனாசா நலன்புரி சங்கம் மற்றும் மஸ்ஜிதுல் ஃபதஹ் நிர்வாகம் ஊர் மக்கள்களுடைய ஒரு நேரான பாதையின் ஒரு வெளிப்பாடாக வெற்றியாக அல்லாஹு ஜல்ல ஜலாலும் எங்களுக்கு இந்த வாகனத்தை அன்பளிப்பு, வாகனத்தை எங்களுக்கு பாவனைக்காக வேண்டிய பாவனைக்காகவே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்புரைக்காக மட்டும்தான் நான் முன்னே வந்தேன் சொன்னாலும், இதனை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் என எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. என்றாலும் காலம் நேரம் இடம் கொடுக்காது, இன்றைய ஜும்மா தினமாக இருக்கிறதால உங்களுக்கு நான் எல்லாரையும் அன்போடு வரவேற்று இந்த வரவேற்புரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எமது இந்த குறுகிய அழைப்பினை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கள் மற்றும் மஹல்லாவாசிகள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள், அதே போன்ற இங்கு சேவையில் இந்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஃபதஹுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை, நிர்வாகம் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் வருக என வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகல்லாஹ் கைர். மஸ்ஜித் ஃபதஹ் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் யாசின் அவர்களுக்கு. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக ஃபதா ஜனாசா நலன்புரி சங்க தலைவர் மௌலவி எஸ்ஐஎம் ஃபிரோசான் அஜ்வதி அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முழில்ல லஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد عبده ورسوله. اما بعد، قال الله تعالى بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اذا مات العبد انقطع عمله الا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله வந்திக்க கூடிய அனைவருக்கும் ஆரம்பமாக சலாத்தை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஃபதா ஜனாசா சங்கம் 7 வருட காலமாக சேவை செய்து வருகின்றது. தற்பொழுது 2வது தடவையாகவும் இந்த நிர்வாகம் வந்து இன்றுடன் காலம் முடிந்து புதிய நிர்வாகம் தெரிவு செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். ஜும்மா தொழுகைக்கு பின்னால்
ஆகவே எமது இந்த பல சேவைகளை செய்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் எமது ஊர் மக்களின் தேவையாகவும் ஆர்வமாகவும் இருந்த இந்த ஜனாசா வாகனம் உண்டு எடுப்பதற்காக வேண்டி எமது ஃபதா ஜனாசா வெல்ஃபேர் சொசைட்டி மசூரா செய்த பொழுது பள்ளி நிர்வாகங்கள், ஊர் மக்கள், மஹல்லாவாசிகளுடன் நாங்கள் மசூரா செய்த பொழுது எல்லோரும் அதனை வரவேற்று கட்டாயமாக எடுக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆகவே அந்த வாகனத்தை எடுப்பதற்காக வேண்டி நாங்கள் ஆலோசித்து எமது மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் எம்லப் சிஸ்டங்களை எம்லப்புகளை கொடுத்து நாங்கள் 4 மாத தவணைகளை கொடுத்திருந்தோம். மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஆதரவோட வரவேற்போட எங்களுக்கு அவர்களிடம் இருந்த அனைத்து ஒத்தாசைகளும் உதவிகளும் செய்கிறார்கள். எமக்கு அந்த எம்லப்புகளில் அவர்களுடைய 100,000 ₹100 வரைக்கும் தந்திருக்கின்றார்கள். ஆகவே கஷ்டமாகவும் இருந்தவர்கள் பெண்கள் அனைவரும் எங்களுக்கு, ஆண்கள் பெண்களாக அனைவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய எமது மஹல்லாவில் இருந்து சென்றவர்கள் அவர்களும் எங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பை அவர்கள் எங்களுக்கு செய்தார்கள். ஆகவே எமக்கு எப்படியெல்லாம் அவர்கள் இந்த ஜனாசா வாகனத்தை வாங்குவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் முயற்சி செய்தார்களோ, ஒத்தாசை செய்தார்களோ, அவ்வளவும் எங்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பை தந்து இந்த ஜனாசா வாகனத்தை வாங்குவதற்காக வேண்டி அவருடைய பங்களிப்பை செய்தார்கள். அதே போன்று எமது இந்த ஜனாசா வாகனத்தை வாங்குவதற்காக வேண்டி வெளி மஹல்லாக்களில் இருந்து சிலர்கள் தொலை வந்தார்கள். அவர்களில் ஒருவர் இருவர் எங்களுடைய இந்த போர்டை பார்த்து என்னுடைய பங்களிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று எமது ஃபதா ஜனாசா சங்கம் பல சேவைகளை செய்து வருகின்றது. எமக்கு தெரியும் எமது யாராக இருந்தாலும் மௌத்தா போனால் சிலர்களுடைய ஜனாசாக்களுக்கு ஆட்கள், அதிகமான மக்கள் வருகின்றார்கள். சிலர்களுடைய ஜனாசாக்களுக்கு ஆட்கள் சந்தாக்கை தூக்குவதற்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கின்ற நேரமும் இருக்கின்றது. ஆகையால் எமது மஹல்லாவிலிருந்து கபராடிக்கு செல்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கின்றன. இந்த ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது. அதே போன்று ஹாஸ்பிட்டல்களில் மரணிக்கின்ற ஜனாசாக்களை, வெளியில் மரணிக்கின்ற ஜனாசாக்களை இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவதற்காக வேண்டி அதனை பாவிக்கின்றோம். அதே போன்று இந்த ஊரிலிருந்து வெளியே ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு போகணுமாக இருந்தால் அதுக்கும் நாங்கள் இந்த ஜனாசா வாகனத்தை எல்லாமே ஃப்ரீயாக பாவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று எமது ஜனாசா சங்கத்தின் மூலமாக ஏழு வருட காலமாக நாங்கள் பல சேவைகளை செய்து வருகின்றோம். அதில் 1வது ஒரு ஜனாசா வீட்டில் ஏதாவது ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த வீட்டுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய சங்கத்தினால் புட்டுவம், ஹட், அதே போன்று லைட் இதுகளை கொண்டு வைத்து கொடுக்கின்றோம். சந்தாக்கு அதனுடைய கட்டில்களை அது அடுத்த கட்டமாக அதற்கு பின்னால் ஜனாசா வீட்டுக்கு தேவையான 10 சகன் சாப்பாடுகளை கொடுக்கின்றோம். அதே போன்று 2வதாக அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு தேநீருக்காக வேண்டி தேநீருடைய ஏற்பாடை செய்து கொடுக்கின்றோம். அதே போன்று கஃபன் புடவையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கஃபன் புடவையும் கொடுக்கின்றோம். அதே போன்று கபரு வெட்டுவதற்காக வேண்டி, பலகைக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி காசையை கொடுக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜனாசா விழுந்தால் எங்கள் மூலம் 45,500 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகின்றது. ஆனால் எங்களுடைய ஜனாசா சங்கத்துக்கு எந்த வருமானமும் இல்லை. இந்த 7 வருஷத்துக்கும் ஒரே ஒரு தடவை ஆரம்பத்தில் கிடுகுண்டை போட்டிருக்கின்றோம். அடுத்ததாக வருடம் கலண்டர் ஒன்றை அடிக்கின்றோம். நாங்கள் வீடு வீடாக சென்று கலெக்ஷன் அதுகளை சேர்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் கலெக்ஷனை சில டைம் சேர்க்கின்றோம், சில டைமில் சேர்க்காமல் விடுகின்றோம். ஆனால் எங்களுடைய ஜனாசா சங்கத்துக்கு எந்த வருமானங்களும் இல்லை. ஆனாலும் பல சேவைகளை செய்து வருகின்றோம்.
அதே போன்று நான் இந்த இடத்தில் கூற வேண்டியது ஒன்றுதான், எமது இந்த ஜனாசா வாகனம் இந்த இடத்தில் காட்சி அளிக்கின்றது. இந்த ஜனாசா வாகனம் இன்ஷா அல்லாஹ், இந்த ஜனாசா வாகனம் இருக்கும் காலமெல்லாம் இதற்காக வேண்டி எம்என்எம் மார்க்கெட்டிங் உரிமையாளர் நௌசர் நௌசர் அவர்கள் வளமையாக டீசல் அடித்து தருவதாகவும் வாக்களித்திருக்கின்றார். அதே போன்று எமது இந்த ஜனாசா வாகனத்தை வாங்குவதற்கு முன்னால் ஜனாசா வாகனத்தை வாங்குவதற்கு முன்னால் எமக்கு வாகனங்கள் இருக்கவில்லை. அதே போன்று எமது ஜனாசா சங்கத்தின் உப பொருளாளர் எம்என்எம் நஸ்ரின் அவர்கள் அவருடைய வாகனத்தை கொண்டு வந்து ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக வேண்டி எம்முடைய தளபாடங்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக வேண்டி உதவி இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும். அதே போன்று எமது தலைவர் யாசின் ஹாஜியார் அவர்களும் அவருடைய வாகனங்களை அதற்கு முன்னால் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜனாசாக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி, ஜனாசாக்களை கொண்டு போவதற்காக வேண்டி. அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொள்ளட்டும். அதே போன்று எமது இந்த சங்கம் இவ்வளவு நல்லா ஒரு முன்மாதிரியான அளவுக்கு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் செயலாளர், இந்த பொருளாளரும் செயலாளரும் நல்ல முறையில் ஈடுபட்டால் அந்த சங்கத்தில் வரக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். உதாரணமாக எமக்கு இந்த வாகனங்களை எடுப்பதற்காக வேண்டிய லட்சக்கணக்கான காசிகளை கிட்டத்தட்ட ஊர் மக்கள் எங்களுக்கு தந்து உதவினார்கள், நம்பிக்கையுடன் தந்தார்கள். எம்முடைய பொருளாளர் நம்பிக்கையுடன் எந்த ஒருவாக்கும் அநியாயம் செய்யாத முறையில் கணக்கு வழக்கோட நிறுவித்திருக்கிறார்கள். இந்த கணக்கு வழக்கை உங்களுக்கு பார்வையிட முடியும், நாம் என்ன செய்திருக்கிறோம், எப்படி செலவழித்திருக்கிறோம் என்பதை. அதே போன்று செயலாளர் பொருளாளர் எங்களுடைய எம்என்எம் தில்சா, செயலாளர் எம்என்எம் மாலிக், இவர்கள் அவர்களுடைய கடமைகளை எந்த குறைபாடுகளும் இல்லாமல் செய்தார்கள். உதாரணமாக லெட்டர் கொடுக்கிற விஷயமா, ரெஜிஸ்டர் விஷயமா, எந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்து தந்தார்கள். எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வழி நடத்துக் கொண்டோம். அதே போன்று எங்களுடைய போர்டில் இருக்கக்கூடிய எமது மெம்பர்மார்கள் இந்த ஜனநாயக சங்கத்துக்காக வேண்டி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய உடலாலும் பொருளாலும் பணத்தாலும். ஆனால் ஜனநாயக சங்கம் என்று செல்லும் பொழுது எமக்கு ஜனநாயக சங்கம் இந்த இயங்குகின்றது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னு கேட்டால், எமது கல்யாண வீடுகளாக இருந்தால், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால், ஏதோ டேட்டுகளை அறிவித்து இந்த டைம் எங்களுக்கு வர சொல்லுவார்கள். அதே போல் அந்த ஜனாசாக்கள் இருந்தால் ஊரில் இருக்கக்கூடியவர்கள், ஏதோ சிலர்கள் தொழிலுக்கு வைத்திருப்பார்கள், சிலர்கள் வேற விடங்களை வைத்திருப்பார்கள் அவருடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி. என்றாலும் அவர்கள் எங்களுடைய வேலைகளை அவர்கள் பரிபூர்ணமாக செய்து அனைவரும் ஜனாத சங்கத்துடைய அனைவருடைய பொறுப்புகளையும் அவர்கள் யாருக்கு குறைபாடுகள் வராமல் செய்தார்கள். அதே போன்று எமது ஜனாத சங்கம் நல்ல முறையில் இயங்குவதற்காக வேண்டி எமக்கு ஊர் மக்கள் அனைத்து விஷயத்தும் உதவி செய்தார்கள். அதே போன்று எமது ஃபதாவுடைய நிர்வாகிகள் அனைவரும் எமக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றுடன் எமது 7 வருடங்கள் முடிவடைகின்றது. இன்றைய புதிய நிர்வாகம் தெரிவாக இருக்கின்றது. நல்ல ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்தும்படியும் நல்ல ஒரு எல்லாரும் ஆசையுடன் ஆர்வத்துடன் வந்து இந்த நிகழ்வில் கலந்து அவர்கள் நல்ல முறையில் நல்ல போர்டை தெரிவு செய்து நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்து தருமாறு மிக தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபதா ஜனாசா நலன் பொறி சங்கத்தின் தலைவர் ஃபிரோசா மௌலவி அவர்களுக்கு, ஃபிரோசா மௌலவியின் உரையில் ஜனாசா வாகனம் பெற்றதற்கான நோக்கம் தெளிவுபடுத்தி சென்றது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக வாகனத்துக்கான திறப்பு கையளித்தல், ஜனாசா வாகன திறப்பை உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்காக மஸ்ஜிதுல் ஃபதா ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாகத் தலைவர் அல்ஹாஜ் யாசின் மற்றும் மஸ்ஜிதுல் ஃபதா ஜும்மா பள்ளியின் பிரதான கதீப் அல்ஹாஜ் எம்எச்எம் இஜ்லான் நூரி அவர்களையும் இங்கு அழைக்கின்றோம். ஜனாசா வாகன திறப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஃபதா ஜனாசா நலன்புரி சங்க தலைவர் ரோசான் மௌலவி அவர்களையும் இங்கு உத்தியோகபூர்வமாக திறப்பை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்வுக்கு
எமது மஹல்லாவின் மூத்த ஆலிம்களில் ஒருவரான ஹலில் பஹஜி மௌலவி அவர்களையும் இங்கு அழைக்கின்றோம். நன்றி, ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அதனைத் தொடர்ந்து அடுத்த அம்சமாக ரிபன் வெட்டுதல் நிகழ்வு. வாகனத்தின் ரிபன் வெட்டுவதற்காக ஃபதா ஜனாசா நலன்புர் சங்க தலைவர் ரோசா மௌலவி அவர்களை அழைக்கின்றோம். அவருடன் ஜனாசா சங்க உறுப்பினர் அவர்கள் அனைவரையும் பின்தொடருமாறு மிகவும் பணிவாய் கேட்டுக்கொள்கின்றோம். وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون إنهم لصالو الجحيم ثم يقال هذا الذي كنتم به تكذبون كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ஜனாசா நலம்புரி சங்கம் ஃபத்ஹ், ஃபதா அல்ல ஃபத்ஹ். ஃபத்ஹண்டா வெற்றி, ஜெயகிரகணி, ஜெயகிரகணிக்கு நீங்கள் தான் இங்கே அர்த்தி ஃபத்ஹ். அப்போ அல்லாட கிருபையினால் மாஷா அல்லாஹ் 7 ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஜனாசான்றது எங்கட ஃபிரோஸ்கான் மௌலவி சின்ன மாதிரி ஃபிரோஸ்கான் இல்லையா, ஃபிரோஸ்கான் மௌலவி சின்னது மாதிரி திடீரெண்டு வரைத்தான் மரணம் என்றது. கல்யாணம் காப்பு அந்தரி அத்தம் பார்த்தியெல்லாம் டேட் வச்சு சொல்லுவாங்க. இது அப்படியே இல்லை, இப்போ திடீரெண்டு மொத்தம் திடீர்னு இப்போ சரியான சிரமமான விஷயம் ஒன்று. எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்களையும் நாங்கள் பார்த்திக்கிற ஜனாசா சங்கங்கள் மூடி ஃபங்க்ஷன் இல்லை. ஒரு ரெண்டோட பெடப்பாவி, ஏ அது திடீரெனு நடக்கிறதுனால பெடப்பாவுறோம். பைத்துல் மாலில் ஹிஸ் வேணும், சதபாக் நத்திய அவஸ்தாவாக கத்தி வேணும், எத்தக்கிட்ட இவங்களாம் பெடப்பேணும். மேகட கிசிம் ஆதாய மார்க்காக நத்துவோ மிகவும் மேக் கிறகின் என்னவா கீனேக்கு அவரு தெக்காக் சம்பூர்ண கலாய் இது ஒன்றுமல்ல. இதில் 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 இது என்ன தெரியுமா, ராஷியம் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாட்டி ஒரு நாளும் விஷயத்தை சாதிக்கலாம். அல்லா வேணும் கர்ற மட்டும் சாமிக்கட்டமா உதவு வேணும். சாமிக்கம்மா இப்போ பலாபுரத்து நோன் விதிட்டு வெடே கிரியா வேணும். ஏ ஏ விதிய கிரகத்து விந்தத்தமாய் மாஷா அல்லா இவ்வளோ பெரிய ஜெயகிரகணி அனைத்துக்கு ஆடம்பர வீத்து அப்பி மிக சம்பூர்ணம் அப்போ நாபரித்த வத்தே அப்போ 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 சமாஜி எங்கள்ட்ட எங்கள்ட உம்மத்துவோட பொருளாதாரம் பண்ணி சொல்லி சென்று ரெண்டே ரெண்டு பேர் தானா இந்த வத்தைங்க எப்பிட்டு மீ கேட்டு எங்க எப்பிட்டு தின்னிக்கு தம எவ்வளோ தீன்னு ஆதார கருவு தீன்னி ஏ ரெண்டு
சம்பூர்ணம் மேக்கட்ட ஆயோஜனை கரல தீர்ந்து அப்போ நான் பிரித்த ஜனதா இந்த வாலிபர்கள் சுபஹானந்தா ஒவ்வொரு வீட்டாலையும் 100 ரூபாண்ட கூட சரியான அதோட கம்பாவில் சிதுவிமுக்கிகள் சாம கெதர்கிட்ட பெம்பளப் துட்டுனா கேனு பிரிமி கீழே பலன்னே ஹெமைக்கு நான் மேவாகனே எண்ட வேணாமே மமத்தண்டு மமத்தோடனே அண்டு கௌரத் அண்டோனு மேக்கு காட்டத் மேக்கு உதவு வேணும் காட்டத் மேக்கு உபகாரியாக வேணும் சாமிக்கினானா மேக பிரயோஜனையாக ஏ இந்த ருபியால் சீயாத் மேகோலாம் பாராராம் தீனா மா ஹரி ஹரி மங் ஹதவத்தையும் மம் பிரார்த்தனா கலா மீர் ஆயோஜனை கரப்பு சீலும் தினாட்டு விசேஷம் அப்படி ஆடம்பர வீத்துய் மே 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 ஜனாசா மரணாதார சமிதியே அல் ஃபத்து மரணாத சமிதியே சபாபத்துமா எத்துமா லஸ்ஸன விதியில் மேக ஹரி ஹரி லஸ்ஸனம விதியில் மேக கிரியாகரகிறது அலஹான முறையில் நடத்தி கொண்டு போய் தீரா ஏ ஒரு பிளவு இல்லாமல் பித்னா இல்லாமல் சண்ட சச்சரவு இல்லாமல் ஜனாசா சங்கங்களை நாங்கள் பார்த்திக்கிறோம் சில இடங்களில் எங்களை அழைப்பாங்க ஜனாசா சங்கத்தில் பெரிய பிரச்சனை ஆசிரியர் போய் வாங்கின ஆசிரியர் கொஞ்சம் விமானம் செய்வோம் ஆசிரியர் அப்படி இப்படி அண்டு இப்போ கிசிதி ஆப்னி அப்போ அப்போ மகாலாயி கிசிமதி ஆப்னா லஸ்ஸண்டு மேகட மேகட பிரதான ஹேத்துவ முகத்தானோ அது அப்போ கமே நியமுவா இஜ்ரான் மௌலி கமே நியமுவா ஏ தமிழ் மிக கிரியாக்கரகினே அமைக்கிறான் உபதிஸ்தீல ஏ அப்படி பிரசம்சாவோட பத்தராண்டுனி எவ்வளோ அழகான முறையில் இந்த ஊர் நடத்தி கொண்டு போகிறாங்க 15 வருஷமாக நானும் வந்து பிண்டைக்கு 25 வருஷமாகுது நான் 99 வந்துவேன் 25 வருஷமாகுது நானும் இது ஊருக்கு வந்து ஒரு ஃபித்னா இல்லை பள்ளியில் அடித்தட சென்று சச்சரவில்லை இந்த போனவளம் எங்கள்ட மகளில் இல்லை எங்கள்ட ஊரில் பெரிய பள்ளியில் நிர்வாசபத்தேர்வு வந்தவன் எல்லாத்தையும் அடித்து விரட்டான் வகுப்பு போர்டால் வந்தாங்க அவங்கள அடித்தே விரட்டான் இப்போ பழையாண்டு எக்கத்தண்டுப்பா அப்பே கம்மிப்பு பலாகண்ணாங்கன்னு பெரிய ஃபித்னா பெரும் பிளவு ஒன்றும் செஞ்சு குறையில் அமைச்சு போலீஸால் வந்து நிஜாகரில் அழகான முறையில் நடத்தி கொண்டு போகிறாங்க ஏன்னா கட்டுப்பாடு இல்லை அப்பேகாமே பிசு கெளியா கடம்புண கேம்பி முனா பிசு கெளியா கேவட்ட பீவட்ட பிசு கெளியாட்டு இக்க பரிபாலனையிட்ட சம்பூர்ணம் எடத்தி கீக்கரவ கிரியாகரணும் அப்போ சமாஜி எங்கள் நாப்பிடித்த சமாஜி நாப்பிடித்த மக்களிகே சரியான கட்டுப்பாட்டுடைய மக்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் பைத்தியம் விளையாடுறது இருக்குது ஒரு ரெண்டு பிசுகளையும் தீயணும் இக்கத்துக்கா தீயணும் திபுணாட்டு அர கீகரவியுமே சம்பூர்ணம் அவனத்தையுமே சம்பூர்ணம் அப்போ ஜனதா அவனத்தாய் கீகரவி பள்ளியிட அவனத்தாய் இது எல்லாத்துக்கும் காரணம் மெயின் காரணம் இஜ்லான் மௌலவி அவங்களும் எங்கள்ட தலைவர் யாசின் நாஜியார் இவங்கள் அழகான முறையில் நடத்தி கொண்டு போனதுனால தான் இந்த ஊர் இவ்வளோ தூரம் முன்னேறி எந்த இடத்துலையும் இல்லையே இடங்களில் அப்படி பலனோனே எல்லா இடங்கள்லையும் ஹிங்காகணும் அமைய வாகன காண்டு என்ன கால் பண்ணி அசரிச்சு வாகனம் உண்டு எடுக்கணும் அசரி இந்த இல்லை ஏற்பாடு செய்யறதுக்கு ஆள் இல்லான்னு கேட்குறேன் அடி இங்கே ஒத்தரும் கேட்கலையே என்னட்ட கூட செல்லலையே அசரி தப்பி மேம் வாகனையாக காண்டேனோ உணாரு பெருத கௌரவாரி தாயகத்தை கல்லதுண்டு பெருதுன்னு கேட்கலையே கேட்கல என்னடி சரிக்கல என்னடி சரி செல்லவும் இல்லை இது கோந்து நிப்பாட்டம் காட்டியும் என்ன தெரியாது அவங்க கீரோணும் அவ்வளவு இஹ்லாஸோடு இந்த விஷயம் செஞ்சு சுட்டித்தான் இந்த மாஷா அல்லாண்டு இந்த இந்த இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் முன்னேறிக்கி எங்களோட பள்ளி முன்னேறிக்கி எங்களோட சங்கங்கள் முன்னேறிக்கி சில இடங்களில் சங்கங்கள் அசிங்கம் அசிங்கமாகி தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டுறல பள்ளி கட்டுப்பட்டுறல அல்லாட ஹிருஃபைனால் எங்களோட மக்கள் எல்லாரும் நாப்பிரத்த ஜனதாவை முஸ்லீம் ஜனதாவை சம்பூர்ணம் பள்ளியிட அவனத்தா கீகரவி நாயகத்திரை கீகரவினோ ஏஹிந்த தமாய் மெச்சல் தீவுனுவா கரா அப்படி அண்ட புலுவாங்க உனி அவருது ஹதாக் நிரூபித்த எடித்திரம கராண்ட புலுவான் ஆதாயம் மார்க்கே அக்னத்துவ எத்தனை ஜனாசாக்கள் மட்டும் செஞ்சிக்கி கிட்டத்தட்ட எதிரிக்க அவங்களோட பதிவுகளிக்க என்னமாலும் எத்தனை ஜனாசாக்கள் 70 எக்க ஜனாசாக்கிட்ட 45 காணியான ஆய்க்குவா 70 40,000 ரூபா 70 4 28 பாருங்களேன் கணக்கு எவ்வளோ உண்டு செய்யும் சுபானில் எப்படி செஞ்சுக்கிறான் நூல் முன்ட்டப்பி விவகாரோட பிந்தேண்டோனே முன்ட்டை மீ பரிபாலனைட்டு எப்படி செஞ்சு கொண்டு போய்த்திக்கிறான் யாரும் கேட்கலையே விலகாலம் எங்கள்கிட்ட முடிவு சந்தா பண்ண ஒன்று கேட்கல ஏமே கத்தினோ நாங்கள் அப்படியே தாகண்ட அப்படி தினம் கீயக்காரி அப்படி புலுவாங்க காரி சந்தா பணம் ஒன்று எடுக்கத்தான் ஆகணும் எடுத்து செய்யத்தான் ஆகணும் அடுத்து கபுரு வெட்டுறது விஷயம் நீங்கள் பொருட்படுத்திக்கன்னு சொன்ன கபுரு வெட்டுற விஷயம் சாதாரணமான விஷயம் ஒன்றும் இல்லை அது ஹதீஸில் வந்திருக்கி ஒரு கபுரை வெட்டி ஒரு மனுஷனை அடக்கம் செஞ்சால் அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி கியாம நாள் வரைக்கும் ஊடு கட்டி வாழ வச்ச மாதிரி கியாக் பேந்தலாம் கியாக் பேந்தலாம் 15 திப்பகா சமானம் ஏ பின லபெனும் உஷிரோடு ஈக்கிறவன் எப்படி வாழை வச்சு ஊடு எடுத்து ஊடு கொடுத்து வாழை வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒருத்தரை கொண்டு தடக்கிறது கபரு வட்டி கொடுத்தா கியாம நாள் வரைக்கும் வாழ்றதுக்கு இடம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி வந்தீங்க லேசின அடுத்த சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்ல 10 சான்
கேமதீம ஏகத் இஸ்லாமிய அத்தமாய் ஹதீஸ்ல வந்திருக்கிறது மையத்தூட்டுவல நெருப்பு மூட்டவானம் நெருப்பு மூட்டவானம் அன்னார் வலாமத்து நார் அது நெருப்பீகே அது நரகத்துடைய ஒரு அறிகுறி லாஞ்சனியா ஏக ஏக மரணகை வளர்ந்த கெனியாண்டே பாக்கிறது இதோட கேம்பீமீம் பேனி அன்னை எக்கட சப்ளை தினோ கமிங் கமிங் சப்ளை தினோ வீட்டுகளால் ஆக்கி கொடுக்குற அதனால தான் அப்படி ஒரு வீட்டில் ஆக்கினா அந்த மையத்துக்கு சரியில்லை என்ன நரகத்துடைய அறிகுறியை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தீக்குது அதனால தான் சாப்பாடும் கொடுக்கறதுக்கு பத்து சான் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா இவர் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எல்லாரையும் பொருந்தி கொண்டு யாரெல்லாம் இதுக்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கு ரூபாய்கள் யார் யாரெல்லாம் இதுக்கு பங்களிப்பு செஞ்சார்களோ எல்லாட பாவங்களையும் மன்னித்து ஒரு தாய்தாப்பர்களையும் மன்னித்து உள்ள ஒட்டியிலையும் நீரோட்டில் நிரந்தரமாக வாழக்கூடியவங்களாகவும் நல்ல ஆளுங்களாக ஆஃபீஸ்களாக உருவாகக்கூடிய அமைப்பில் யாரெல்லாம் நல்ல ஹக்கான தாயிகளையும் இங்கே மஹல்லாயில் சிறப்பாக்கி வைப்பாயாக என்ற துவாவோட என்னை இந்த சிற்றுரையை முறித்துக் கொள்கிறேன் வாஹர தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜஸாகல்லாஹு கைர் ஹஜ்ரத் அவர்களுக்கு நிகழ்வின் அடுத்த அம்சமாக துவா பிரார்த்தனை துவா பிரார்த்தனை நடத்துவதற்காக எமது மஸ்ஜித் உல் ஃபதாவின் பிரதான ஹதீப் அல்ஹாஜ் எம்எச்எம் இஜ்லான் நூரி அவர்களை அழைக்கின்றோம் முக்கியமான அறிவித்தல் இன்ஷா அல்லாஹ் எப்படி எங்களுக்கு முன்னால் நாபிரித்த ஜனாஸா சங்கம் எமது நிர்வாகத்துடைய கால எல்லாம் முடிந்துவிட்டது என்பதாக 2 கிழமைக்கு முன்னால் ஜும்மா குழுவினால் அறிவிக்கப்பட்டது இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா தொழுகையை தொடர்ந்து நாபிரித்த ஜனாஸா சங்கத்துடைய புதிய நிர்வாக தெரிவு நடைபெற இருப்பதனால் சமூக சேவை என்ற அடிப்படையில் பொது சேவைகளுக்கு நம்முடைய பணங்கள் நம்முடைய சக்திகள் நம்முடைய அறிவுகள் பாவிக்கப்படும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அடிப்படையில் எல்லாரும் அந்த நிர்வாக தெரிவில் அமர்ந்து ஒரு அழகான ஒரு சங்கம் ஒன்று எங்களை நாப்பிரித்த மஹல்லாவுக்கு தெரிவு செய்து தருமாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலாவதாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்தை போன்றல்ல ஜனாஸா சங்கத்துடைய நிர்வாகம் என்பது அடிக்கடி அடிக்கடி நிலைமைக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப அவர்களுடைய காலங்களை நேரங்களை செலவழித்து ஜனாஸாவுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கணும் ஒருவரும் ஜனாஸா சங்கத்தைச் சேர்ந்த ஒருவரும் இல்லை என்றாலும் வெளியே உள்ள ஜனாஸா சங்கத்துடைய நிர்வாகிகள் வந்தாவது அந்த ஜனாஸா வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கணும் அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதுல் ஃபதாவை பொறுத்தவரையில் பள்ளி நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டின் கீழே எமது நாப்பிரித்த மஹல்லாவில் ஃபதா ஜனாசா நலமுறி சங்கமும் அதே போல் நாப்பிரித்த மஹல்லாவில் நாப்பிரித்த ஜம்யத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கமும் அதே போன்று நாப்பிரித்த மஹல்லாவில் சன்ஷைன் ஸ்போர்ட் கிளப் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கமும் இன்னும் எத்தனையோ நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் நாப்பிரித்தை மஹல்லா வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொதுவான வேலைகள் வருகின்ற பொழுது பாகுபாடின்றி சிறுவர்கள் பெரியவர்கள் படித்தவங்க படிக்காதவங்க என்ற பாகுபாடின்றி ஆண்கள் பெண்கள் கூட எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்து பல சேவைகளை செய்து பல வெற்றிகளை கண்டிருக்கின்றோம் உண்மையில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தற்பொழுது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் பெண்களும் கேட்கக்கூடிய அந்த ஒளிபெருக்கூடிய சத்தமும் கூட கேட்பதற்கும் மாஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லா வாசிகள் ஆண்கள் பெண்கள் எங்களுக்கு பள்ளியில் நடத்தக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள் ஏனைய நிகழ்ச்சிகள் அழகான முறையில் கேட்கணும் என்பதற்காக பணங்களை கொடுத்து அனுப்பின வரலாறும் இருக்கிறது வாகனம் எடுக்க போறோம் என்ற செய்தியை அறிவித்த உடனே இரத்தத்தை வேர்வையாக சிந்தின எங்கட மகல்லாவாசிகள் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்களும் கூட தன்னுடைய தாக்கத்துக்கு மேற்பட்ட அளவு பணத்தை தந்த வரலாறும் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில் இருக்கிற விஷயமானது அதனால இன்ஷா அல்லாஹ் பொது சேவைகளுக்கு நாங்கள் இதோடு விட்டுடா களைஞ்சிருக்கக்கூடிய ஜனாசா சங்கத்திடத்தில் ஒரு வேண்டுகோள் பள்ளியுடைய இமாம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஏதோ எங்களுடைய காலம் முடிஞ்சு எங்களோட சேவைகள் முடிஞ்சு வரக்கூடிய புதிய நிர்வாகம் ஜனாசா சங்கம் அவங்களோட சேவைகளை செய்யணும் என்று நீங்கள் ஒதுங்க மாட்டீங்க அப்படி இல்லாமல் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில்
எப்படி ஒரு புத்தம் புதிய ஒரு வாகனமாக ஜனாசா வாகனம் எங்களுக்கு முன்னால காட்சி அளிக்கிறதோ அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் எங்களோட சேவைகள் அழகான முறையில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஹம்தன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி அலா குல்லி ஹால், ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வயுகாஃபிஉ மஸீதஹு. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. اللهم لا تدع لنا هذا ذنبا إلا غفرته، ولا همّا إلا فرجته، ولا دينا إلا أديته، ولا مريضا إلا شفيته، ولا ميتا إلا رحمته، ولا عيبا إلا سترته، ولا ضالا إلا هديته، ولا ولدا إلا أصلحته، ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وقضي حاجاتنا يا قاضي الحاجات. اللهم يسر لنا أمورنا أمور الدنيا والآخرة، إنك على كل شيء قدير. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. يا الله கிருபை உள்ளவனே, இரக்கம் உள்ளவனே, அன்புள்ளவனே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், விசேஷமாக இதோ வெள்ளிக்கிழமையுடைய நாளையில் ஒரு புனிதமான ஒரு சதகாவுடைய ஒரு பொருளை உனக்கு முன்னால் உன்னுடைய மஸ்ஜிதுக்கு முன்னால் வைத்துவிட்டு ஊர் மக்கள் ஆகிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னிடத்தில் கையை நினைக்கிறோம். யா அல்லாஹ், சதகா உன்னுடைய பேரில் கொடுக்கப்பட்டு இதோ பள்ளிக்கு முன்னால நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், உனக்காகவே நீ சதகாவை செய்துவிட்டு பலகீனமான நாங்கள் பாவங்கள் அதிகமாக செய்தவர்கள், பாவங்களை பார்த்தவர்கள், பாவத்தில் ஈடுபட்ட நாம் உனக்கு உன்னுடைய மஸ்ஜிதுக்கு முன்னால கையை நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், விசேஷமாக நம்முடைய மகல்லாவிலே வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், ஏதோ நம்முடைய ஜனாசா சங்கத்துடைய முயற்சியின் காரணமாகவும் எங்கட மகல்லாவிலே வசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோரும் யா அல்லாஹ், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உனக்காக வேண்டி சதகா என்ற அடிப்படையில் அவங்களோட பணங்களை கொடுத்து இதோ எம்மிலே மரணிக்க கூடிய சகோதர சகோதரிகளை சுமந்து செல்வதற்காக வேண்டி உன்னுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி வக்ஃபு செய்வதற்காக ஒரு வாகனத்துக்காக செலவழித்தோம். யா அல்லாஹ், நம்முடைய மகல்லா வாசிகள் செலவழித்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், எல்லா மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், கொடுக்கப்பட்ட தர்மங்களை கபூல் செஞ்சிரு. யா அல்லாஹ், கொடுக்கப்பட்ட சதகாக்களை கபூல் செஞ்சிரு. யா அல்லாஹ், மௌத்தானவங்கள பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், நோயாளிகளின் பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடிய நம்முடைய மகல்லா வாசிகள் வாலிபர்கள் அவங்கள பணங்களை அனுப்பியிருக்கிறாங்க. யா அல்லாஹ், எல்லாருடைய சதகாக்களை கபூல் செஞ்சிரு. யா அல்லாஹ், எல்லாருடைய ஹலாலான ஹாஜாத்து நிறைவேற்றி கொடுப்பாயாக. எல்லாருடைய நோய் நம்பலத்தில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக. உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுப்பாயாக. எல்லா மக்களுடைய நியத்துக்களை கபூல் செய்வாயாக. எல்லா மக்களுடைய நியத்துக்களை கபூல் செய்வாயாக. யார் யாருடைய தாய் தந்தையர்கள் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட பேர்ல யார் யாரெல்லாம் சதகாக்கள் தர்மங்களை கொடுத்தாங்களோ அவைகளை கபூல் செய்து அந்த கபரில் இருக்கக்கூடிய மண்ணறையில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்குவாயாக. அவங்களோட கபறுகளை வெளிச்சமாக ஆக்குவாயாக. சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கிருபை உள்ளவனே, இரக்கம் உள்ளவனே, இதோ இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், எல்லா நாட்களுக்கும் தலைவர் என்ற அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட அந்த நாளிலே மஸ்ஜிதுக்காக வேண்டி இந்த ஜனாசா வாகனம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், இதை நீ புரிஞ்சுக்கோ. யா அல்லாஹ், இதுக்கு யார் யாரெல்லாம் உடலான பொருளால சக்திகளால புத்திகளால பணத்தால சிந்தனைகளால என்னென்ன முயற்சிகளை ஈடுபட்டார்களோ பாடுபட்ட
செலவிட்டார்களோ செலவழித்தார்களோ அனைத்து மக்களையும் நீ கபூல் செஞ்சறியா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தறியா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய கடன்களையும் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய வாழ்க்கையில நீ அந்த பரக்கத்து செஞ்சறியா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். நோய் நம்பலும் இல்லாத வாழ்க்கைகளை கொடுத்துடியா அல்லாஹ். மென்மேலும் அதிகமாக எஹலாசோட உனக்காகவே நீ உன்னுடைய தீனுக்காக உன்னுடைய பாதையில மஸ்ஜிதுக்காக இப்படியான பொது சேவைகளுக்காக தன்னுடைய புத்திகளை சக்திகளை தன்னுடைய தைரியங்களை தன்னுடைய பணங்களை செலவழிப்பதற்கு நீனே கிருபை செஞ்சிருவாயாக. நிச்சயமாக நம்முடைய மகல்லா வாசிகள் உன்னுடைய தீன் என்று வருகின்ற பொழுது முன்னுரிமை கொடுத்து அதற்காகவே நீ பாடுபடக்கூடிய மக்களையாக அல்லா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம எந்தவித குழப்பங்களும் இல்லாம பொது சேவைகளில் ஈடுபடக்கூடிய மக்களையாக அல்லா இந்த நீயத்துக்கள மௌத்து வரைக்கும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் நீ நீடித்து வைப்பாயாக. இப்படியான சேவைகளை இப்படியான முயற்சிகளை இப்படியான ஹதியாக்களை யா அல்லாஹ் முழு ஊருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக இந்த நாக்கிரத்தை மகல்லாவினி ஆக்கிறியா அல்லாஹ். நாக்கிரத்தை மகல்லா வாசிகளுடைய முயற்சிகளை ஆக்கிறியா அல்லாஹ். நாக்கிரத்தை மகல்லா ஆண்கள் பெண்களுடைய முயற்சிகளை அதனுடைய சேவைகளை அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிறியா அல்லாஹ். எப்படி நாம் எல்லா விடயத்திலையும் ஒற்றுமையாக இருக்கிறோமோ நல்ல காரியங்களில் உறுதுணையாக இருக்கிறோமோ மௌத்து வரைக்கும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இப்படியான நிகழ்வுகளில் நாங்கள் எல்லாரும் ஈடுபடுவதற்கு கிருபை செய்வாயாக. 7 வருடங்களாக நம்முடைய ஜனாசா சங்கம் எந்தவித பாகுபாடும் இன்றி ஏழைகள் பணக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்லாம தன்னுடைய காலங்களை நேரங்களை செலவழித்து ஜனாசா வீட்டுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மக்களுடைய உதவியின் காரணமாக செய்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய சேவைகளை நீ புரிந்து கொள்வாயாக. அவருடைய சேவைகளுக்கு நீ அல்லாஹ் நன்மைகளை பூர்த்தியாக கொடுப்பாயாக. இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னால தெரிவு செய்யப்படக்கூடிய புதிய ஜனாசா நிர்வாகிகள் அழகான முறையில உற்சாகமான முறையில இஹ்லாஸோட மன தூய்மையோட இப்படியான சேவைகளை தொடர்வதற்கு நீனே கிருபை செய்வாயாக. அதே போன்று இந்த ஜனாசாவுடைய வாகனங்களுக்கு இதற்கு பின்னாலேயும் தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகிறோம் என்று யார் யாரெல்லாம் நீயத்து வைத்து சொல்லியிருக்கிறார்களோ நீயத்து வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ யாருந்தா அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கத்து செய்து மென்மேலும் அதிகமாக இஹ்லாஸோட உனக்காகவே நீ செலவழிக்கக்கூடிய உனக்காகவே நீ பல சேவைகளை செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. நம்முடைய மகல்லாக்களை கபூல் செய்வாயாக. நம்முடைய மகல்லா வாசிகளுக்கு பரக்கத்து செய்வாயாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நோய் நம்பலம் இல்லாத வாழ்க்கைகளை கொடுப்பாயாக. எல்லா ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்து விடுவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீராக ஆக்குவாயாக. இன்றைய நாள் நடைபெற்ற இந்த நிகழ்வு கபூல் செய்தி இவைகளுக்கு பூர்த்தியான கூலிகளை தந்து விடுவாயாக. எப்படி உன்னுடைய மஸ்ஜிதுக்கு முன்னாலே ஊர் மக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ அழகான ஒரு சதக்காவுடைய பொருளை முன்வைத்து இந்த இடத்துல இருக்கிறோமோ அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளை தியாகத்துடைய நாளையில உயிர்த்தனமான சுவர்க்கத்தில ஊர் மக்களாகிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் உயர்த்தனமான சுவர்க்கத்தில் வீட்டிருப்பதற்கு கருமை செய்வாயாக. இந்த துஆவையுடைய தனிப்பெரும் கருமையினால் கபூல் செய்வாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா ஃபிர் லனா வலி இஃவானினா வலி வாலிதைனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லி அல்லாஹும்ம அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லி. சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. ஜஸாகுமுல்லாஹு கைர். இஸ்லாம் மௌலவி அவர்களுக்கு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இருந்தது பொருளாளராக கணக்கறைக்கை விளங்கப்படுத்தல். இன்றைய ஜும்மாவுடைய தினம் என்றதால் நேர பற்றாக்குறை காரணமாக ஜும்மா தொழுகைக்கு பின்னர் அதற்கான விரிவான விளக்கம் பொருளாளர் அறிவிக்கப்படும். உங்களுக்கான கணக்கறிக்கைகள் நோட்டீஸ் போர்டில் காட்சியளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அனைவராலும் அதை பார்த்து பார்க்க இயலும். நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக நன்றியுரை. நன்றியுரை செய்வதற்காக ஃபதா ஜனாசா நான்புரி சங்கத்தின் செயலாளர் எம்என்எம் மாலிக் அவர்கள் இருக்கின்றனர். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மூத்து உலமாக்கள் மற்றும் மஹல்லாவாசிகள் அனைவருக்கும் இந்த இவ்விழாவை சிறப்பு நடத்தி முடிக்க வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவ்விழா 7 வருடம் மற்றும் வாகன ஜனாசா வாகன கொள்வனுக்கு
உதவி செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் உடலாலும் பொருளாலும் தந்துதவிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது மஹல்லாவாசிகளான வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எங்கள் மஹல்லாவாசிகள் அனைவரும் கூடுதலான மக்கள் எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு பணங்களை தந்த அனைவருக்கும், மேலும் எம ஊரில் இல்லாமல் வேறூரிலிருந்து பணங்களை எங்களுக்கு அளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனாக. இவ்விழாவை சிறப்பாக நடத்த முடிக்க வழிகாட்டிய பள்ளி தலைவர் மற்றும் ஜனாசா சங்க தலைவர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக. என்னை மீண்டும் ஜஸாகல்லாஹ் கைர். மேலும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க வந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹ் கைர். ஃபதா ஜனாசா நலன்புரி சங்க செயலாளர் மாலிக் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா பிறகு ஃபதா ஜனாசா நலன்புரி சங்கத்தின் நிர்வாகத் தெரிவு இருப்பதனால் அனைத்து ஊர் மக்களும் அதுக்கு கட்டாயமாக கலந்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து தருமாறு பணிவாய் கண்ணியமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி தற்போது முடிவுக்கு வருகிறது. நிகழ்ச்சிக்காக வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்கள் படைத்த மக்களுக்கும் எமது ஊர் வாசிகள் அனைவருக்கும் மஸ்ஜித் ஃபதா நிர்வாகம் சார்பாகவும் மஸ்ஜித் ஃபத்தியா ஜனாசா சங்க நடப்பு சங்கம் சார்பாகவும் பூர்ண நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேடமாக இங்கு எமது வீடியோ ஃபேஸ்புக்கில் செய்திருந்திருக்கிற ரஜினி அவர்களுக்கும் எமது ஊர் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா sallallahu ala muhammad ya rabbi salli wa sallam.